News Anchors TV. This is our channel, Namakana channel. வணக்கம் மக்களே, நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு பட்டுப்புடவைகள் பராமரிப்பு பற்றி நான் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். பட்டுப்புடவைகள் இந்தியா முழுக்கவே பிரபலம். இந்தியாவின் நம் கலாச்சாரத்தோடு ஒற்றி பிணைந்தவை பட்டுப்புடவைகள். இக்கர், போச்சப்பள்ளி, கோர்பா, மணிப்பூர் இப்படி பலவிதமான பட்டுப்புடவைகள் இருந்தாலும் நம் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் உலக பிரசித்தி பெற்றது. ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. அதுவும் நம்ம ஊரு காஞ்சிபுரம் புடவைங்கிறதுனால நம்ம வீடுகள்ல காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளுடைய புழக்கமும் அதிகமா இருக்கும். முக்கியமா நம்ம வீட்டு விசேஷங்கள், பெரிய விசேஷங்கள், சின்ன விசேஷங்கள், பண்டிகைகள், நம்மளுடைய கல்யாண நாள், பிறந்த நாள் இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல நாம் பட்டுப்புடவைகள் வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம் வீட்டுல. அத பராமரிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்கு. ஏன்னா முக்கியமான விசேஷங்களுக்கு நம்ம வாங்கும்போது அது இட்ஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயமா இருந்தால பட்டுப்புடவைகள் நல்லா பராமரிக்க வேண்டிய அவசியமும் நிறைய. பட்டுப்புடவைகள் பொறுத்த வரைக்கும் பராமரிக்கிறதுக்கான சில விஷயங்கள்ல முக்கியமானது பருத்தி இல்ல வேஷ்டி துணியில மடிச்சு வைக்கிறது. நான் காட்டன் புடவைகள் பத்தின பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், பழைய பருத்தி புடவைகளோ இல்ல பழைய வேஷ்டியோ இருந்தா அதை தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பலன்கள், நிறைய பலன்கள் இருக்கு, நிறைய அவசியங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பட்டு புடவைகள் இந்த பருத்தி புடவையாலேயோ இல்ல வேஷ்டியாலேயோ மடிச்சு வச்சோம்னா ரொம்ப காலத்துக்கு நல்லபடியா இருக்கும். இன்னொன்னு, நான் பட்டுப்புடவை வியாபாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பட்டுப்புடவைகள் சின்ன சின்ன பீஸா மடிச்சு வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. விரிச்சு வைக்கணுமா, கொஞ்சம் விரிச்சு வச்சாதான், ஏன்னா அது உள்ள இருக்கிற இழைகள் எல்லாம் விட்டு போகாம இருக்கும்னால பட்டுப்புடவைகளை ஒரு விரிச்சாப்பல வைக்கணும் அப்படின்னா. சோ நீ இதுக்கு நம்ம தனியா இடம் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. நம்ம புடவைகள் வைக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு ரேக் வச்சிருப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, பட்டுப்புடவைகள் நான் பாக்கி புடவைகளோட சேர்த்து வைக்க மாட்டேன். பட்டுப்புடவைகள் தனியா நான் ரோல் பண்ணி வச்சுப்பேன். அந்த வேஷ்டி துணியிலோ இந்த காட்டன் துணியிலோ பாக்கி புடவைகள் தனியா இருக்கும். ஏன்னா அது தனித்தனியா வைக்கும் போதுதான் இதை நம்ம பராமரிக்கிற விதமும் அதை பராமரிக்கிற விதமும் வித்தியாசமா இருக்கிறதுனால கேட்டு போகாம இருக்கு. அப்புறம் வசம்புன்னு ஒரு பொருள் இருக்கு. வசம்புங்கிறது நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு கூட உரைச்சி வாயில வைப்பாங்க. சோ பட்டு புடவைகள் நம்ம சுத்தி வைக்கிற இது ஒரு பெட்டியில வச்சிருக்கோமோ இல்ல நம்ம ஒரு ரேக்ல வச்சிருக்கோம்னா வசம்பு ஒரு 2 3 வாங்கி போட்டு வச்சோம்னா இந்த பட்டு புடவைகள் கெடாம இருக்கும், பூச்சி வராம இருக்கும். மூணாவது என்னன்னா, பட்டு புடவைகள் நல்ல தரமான பட்டு புடவைகள் அப்படின்னா நம்ம நினைக்கலாம் தண்ணியில நினைச்சு புழியாதுக்கு அப்படியே நம்ம தண்ணியை உலர விட்டுட்டு காய போட்டு எடுத்து மடிச்சு வைக்கலாம். சப்போஸ் நமக்கு தண்ணியில போடுறதுக்கு பயமா இருக்குன்னா கூட வெளி விசேஷங்களுக்கு ஏன் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே காத்தாட போட்டு நல்லா காத்து போட விட்டுட்டு மடிச்சு வைங்க. இல்லைன்னா நீங்க பட்டுப்புடவை எடுக்கவே இல்லைன்னா கூட ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை அதை காத்துல விரிச்சு போட்டு எடுத்து வச்சிங்கன்னா பட்டுப்புடவைகள் கெடாம இருக்கும். அதுக்கப்புறம் சில சமயங்கள் நம்ம விசேஷங்களை போயிட்டு வரச்சு நம்ம ஏதாவது ஜூஸ் குடிப்போம், இல்லை ஏதாவது கரை அது மேல பட்டுரும். அப்ப கரைகளை நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா மைல்டா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இல்லைன்னா மைல்டு சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தண்ணியில கரைச்சிட்டு ஒரு பஞ்சு துணி, பஞ்சுலையோ இல்லைன்னா ஒரு காட்டன் துணியிலையோ ஏதாவது ஒரு சாஃப்டான ஒரு பொருளை வச்சு அதை பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த கரை மேல நீங்க நல்ல லேசா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த கரை வாஷ் பண்ணிட்டு வரும். சப்போஸ் எண்ணெய் கரை பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பட்டு புடவைகளுக்குல எல்லா புடவைகளுக்குமே பொருந்தும், எல்லா துணிகளுக்குமே பொருந்தும். எண்ணெய் கரை பட்டுடுச்சுன்னா டால்கம் பவுடர் நம்ம வீட்டுல இருக்கும். டால்கம் பவுடர் இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது ஒன்று அது மேல கொஞ்சம் தூவி வச்சோம்னா, தூவி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் எண்ணெய் இழுத்து, அதுக்கப்புறம் நீங்க நல்லா தட்டி விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த எண்ணெய் கரை போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த மைல்டு சோப்பு தண்ணியில துணியை பிழிஞ்சு எடுத்து அந்த இடத்த நீங்க வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கையால இப்படி பண்ணணும். அது போடலன்னா ரொம்ப கசக்க கூடாது. இல்ல நீங்க துவைக்கிறீங்க அந்த இடத்துல துவைக்கிறீங்கன்னா கூட ரொம்ப கசக்காதைக்கு துவைக்கும். பட்டு புடவைகளுக்கு முக்கியமான விஷயம் அது பண்ணிட்டு காத்துல ஆட போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அந்த கரை ஒரு அளவுக்கு மறைஞ்சிடும். இப்படி நம்ம பதுவிசா மெயின்டைன் பண்ணோம்னா பட்டு புடவைகள் ரொம்ப காலத்துக்கு வரும். நான் கட்டிக்கிட்டு இந்த புடவை 23 வருஷம் ஆன புடவை. பதுவிசா மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நிறைய சமயங்கள் நமக்கு பார்டர்ல நடக்கறச்சே தடுக்கி இந்த பார்டர் எல்லாம் பேஞ்சு போகும். அப்ப என்ன பண்ணா பட்டு புடவைகளை போத்து வாங்கினதுனால பார்டர் மட்டும் நீங்க தனியா எடுத்துட்டீங்கன்னா புடவை கெடாம இருக்கும். அதுல இந்த மாதிரி பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிட்டு நம்ம ரீவாப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக பட்டுப்புடவைகள் பராமரிக்கிறதுக்கான சில வழிகள், நான் ஃபாலோ பண்ண சில வழிகள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி, இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.